அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்காமல் பணமாக வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 21 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இதில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டன. இந்த நிலையில் 2023 ஆண்டு பொங்கல் தொகுப்பு வழங்குவது குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அதன்படி வரும் பொங்கல் பண்டிகைக்கு எந்த பரிசு பொருளும் தராமல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பணம் தர தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் இதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.